கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விஷ் யூ ஆல் அ ஹாப்பி ரிசரக்ஷன் சண்டே. உங்கள் அனைவருக்கும் எங்கள் உயிர்த்தெழுந்த நன்னாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அந்த நாளின் தியானத்திற்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நீர் தாரும். நாங்கள் அதை கேட்டு 30, 60, 100 நித்திய நல்ல நிலைத்திருக்கிற கனிகளை கொடுக்க தேவன் தாமே உடைய ஆவியானவர் மூலமாக கிரியைகளை நடப்பிக்கும்படியாக நீர் பேசும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயம் தருகிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நெக்கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28:5-6, 7 நாம் வாசித்து அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 28:5-7 உடைய தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். மிக அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையை பார்க்க வந்த ஸ்திரீகளை நோக்கி அங்கிருந்த தேவ தூதன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அந்த தூதன் அந்த ஸ்திரீகளிடத்துல சொன்ன வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது 7 காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவது காரியம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இரண்டாவது காரியம், அவர் இங்கே இல்லை. மூன்றாவது, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நான்காவது, கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள். ஐந்தாவது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஆறாவது, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். கடைசியாக 7, அங்கே அவரை காண்பீர்கள். இந்த 7 காரியங்களை குறித்து நாம் வேகமாக தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, அந்த தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அவர் இயேசு கிறிஸ்துவருடைய பெயரை சொல்லும் போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் பல ஆண்டுகளுக்கு பின்பதாக ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அப்பொழுது ஒரு நண்பன் இன்னொரு இடத்துல பார்த்து கேட்கிறான், நம்மெல்லாம் கிராமத்துல நம்ம சோத்துக்கு தண்ணிக்கு எப்படி கஷ்டப்பட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், கஷ்டப்பட்டவன்தான், ஆனால் அதெல்லாம் எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இப்போ கிடையாது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன், நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, கார் பங்களாலாம் வந்துருச்சு, எனக்கு அந்த கடந்த கஷ்ட காலம்லாம் எல்லாமே எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னானான். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவர்கள் இருந்த நிலையை விட்டு உயர்த்தப்பட்ட பின்பு கடந்து வந்த கஷ்டத்தின் பாதைகளை மறந்து விடுவார்கள். அவங்க பட்ட கஷ்டத்தையும் மறந்துடுவாங்க, மற்றவங்க படுற கஷ்டத்தையும் பார்த்து அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்து சரீரத்திலிருந்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மகிமையின் சரீரத்துக்குள்ளே போயிருக்கிறார். ஆனாலும் அவரை குறித்து வேதம் ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலை குறித்து சொல்வதற்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று சொல்ல வாசிக்கிறோம். சிலுவை என்று சொன்னாலே அது பாடுகளின் சின்னமாக, பாடுகளுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிலைமையிலே உன்னதமான ஸ்தானத்திலே அவர் வீட்டில் இருந்தாலும் கூட இன்றைக்கு சிலுவையின் பாடுகளை அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எபிரேயர் 2 அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய சோதனைகளையும் பாடுகளையும் அறிந்திருக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிர்த்தெழுந்து உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றி இருந்தாலும் கூட அவர் உட்கார்ந்திருக்கிறது பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்திலே. ஆனால் உங்களுடைய பாடுகளை அவரால் உணர முடியும்,
உன்னுடைய வேதனைகளை அவரால் உணர முடியும். உன்னுடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உயிர்த்தெழுந்தாலும் கூட அவர் சிலுவையை மறப்பதில்லை, உங்களுடைய பாடுகளையும் அவர் மறப்பதில்லை. இரண்டாவதாக அதே இடத்திலே நம்ம அப்படியே தொடர்ச்சியாக நம்ம படிக்கும்போது இந்த நான்கு சுவிசேஷங்களிலே தோமாவை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு ஒரே சந்தேகம், ஒரே குழப்பம். இயேசு கிறிஸ்துவ நான் பார்த்தேன், நீ பார்த்தன்னு எல்லாம் பேசிக்கிறாங்களே, நான் பார்க்கலையேங்க அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிறார். அந்த சந்தேகத்தோடு, கேள்வியோடு, குழப்பத்தோடு இருந்த அந்த தோமாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். தோன்றி, இதோ என்னுடைய கரங்களை பார், என்னுடைய காயங்களை பார், என் விலாவில இருக்கிற அந்த காயத்தை பார் என்று அவளுக்கு தரிசனம் கொடுத்தார். கருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா? ஆயிரம் கேள்விகளோடு குழப்பத்தோடு இருக்கிறீங்கல்ல, அந்த குழப்பத்துக்கெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய என்னென்ன காரியங்கள் நிமித்தமாக குழப்பத்தோடு இருக்கிறீர்களோ, ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் குழப்பங்களுக்கான பதிலை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, மரியாள், மகதலேனா மரியாள், யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது கல்லறையின் இடத்திலே அவர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். மரியாள் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுக்கு தோன்றி சொன்ன வார்த்தை மரியாளே என்று சொன்னார். அந்த பேரை கேட்ட உடனே, என் பேரை இயேசு இன்னும் ஞாபகம் வைத்திருக்கிறாரே, இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா என்று சொல்லி அவர்கள் அகமகிழ்கிறார்கள். அவங்க சந்தோஷப்படுறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய பெயர் தெரியும். இன்னைக்கு உங்களுடைய பெயர் தெரியும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த இடத்தை தேடி வந்தார்கள். தேடி வந்த மரியாளுடைய பெயரை இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி கூப்பிட்டு மரியாளே என்று சொன்னார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, தம்மை தேடுகிற ஜனங்களை கர்த்தர் பெயரிட்டு, அவர் பெயர் சூட்டி அவர் அகமகிழ்வார். அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் பார்த்து உங்களை எல்லாரையும் நான் அறிவேன் என்று சொல்ல மாட்டார், உங்களை அறியேன் என்று சொல்வார். யாரை அறிவேன் என்று சொல்வார் என்று சொன்னால், தமக்காக காத்திருக்கிற ஜனங்களை பார்த்து. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒருவேளை அவர்கிட்ட இருந்து எந்த பதில் கிடைக்காதது மாறி இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேடுதலை விட்டு விடாதீங்க. கர்த்தரை தேடிக்கிட்டே இருங்க. துதிப்பது, ஜெபிப்பது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, அது வேத வசனத்தை தியானிப்பது, இப்படி நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களை அவர் அறிவார். யார் தேடுகிறார்களோ அவர்கள் கண்டடைவார்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு கூட்டம் வெளியே வர்றதுக்கே பயந்து கொண்டு வீட்டையெல்லாம் அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள பயந்துகிட்டு இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துடைய கூட்டத்தார் இவங்களான்னு சொல்லி தேடி பிடித்து நம்மளை கொலை செய்து விடுவார்களோ என்று சொல்லி பயத்தினாலே வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை அறிந்து, உயிர்த்தெழுந்த பின்பு இந்த வீட்டுக்கெல்லாம் நான் ஏன் போகணும் அப்படின்லாம் நினைக்கல, நான் பரலோகத்துக்கு தானே போகணும், இந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்னு நினைக்கல. அவர் எந்த வீட்டுக்கு மாம்சத்துல இருந்த போது வந்தாரோ அதே வீட்டுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்டு இருக்கும் போதும் உள்ளே பிரவேசித்து அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஒரே பயம், ஆனால் உங்களுடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறது. உங்க பயம் வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளையே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு வரப்போகிறார். உங்களுடைய பயத்தை போக்க போகிறார். மாத்திரமல்ல, அவர் உங்களை பார்த்து சொல்லுவார், உனக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, சீஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணியாச்சு, இனிமேல நமக்கு ஊழியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம பழைய வேலைக்கு போகலாம் என்று சொல்லி மீன் பிடிக்க எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வகுத்த பாதையை விட்டு இவர்கள் தடம் புரண்டு வழி மாறி விதிகளை மீறி அவர்கள் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களிடத்திலே சென்று, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களிடத்திலே சென்று தடம் மாறி போனவர்களை மீண்டுமாக அந்த தடத்திலே அவர்களை ஊழியத்திற்காக அவர்களை நிறுத்தினதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சீசனும் அவன் பின்வாங்கி போகலை. ஒவ்வொரு சீசனும் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். யோவானும் கூட பத்மோ தீவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக பாடுகளை சகித்தார். தேவ பிள்ளையே,
ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வகுத்த அந்த பாதையை விட்டு நீங்கள் வழிமாறி போயிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உயிர் தெளிந்த நன்னாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் உங்களை அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களை புதுப்பித்து உங்களை வழி நடத்த போகிறார். நீங்கள் அவருடைய வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை வழி நடத்துவார். ஆகவே அவர் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு, அவர் பழசை மறக்கிறவர் அல்ல. உங்களுடைய பாடுகளை மறக்க மாட்டார், உங்களுடைய பெயரை அவர் மறக்க மாட்டார், உங்களுடைய சந்தேகங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். உங்களுடைய எல்லா பூட்டப்பட்ட அறைக்குள்ளே நீங்கள் பயந்து கிடக்கிற நிலைமையிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுவார். மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் வகுத்த பாதை விட்டு வழிமாறி போயிருந்தாலும், இந்த நாளிலே God is, you know, he likes to bring you back in the track. ஆண்டவர் வழிமாறி போயிருக்கிற உன்னை உங்களை இந்த நாளிலே மீண்டும் அவருடைய பாதையிலே நடத்த அவர் வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்கள், நடத்துவார். இரண்டாவதாக தூதன் சொன்ன வார்த்தை 6 வாசிக்கிறோம், அவர் இங்கே இல்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, அவர் இங்கே இல்லை. இங்கே யார் இருப்பா? மரித்தவர்கள் தான் இங்க இருப்பாங்க. மரித்தவர்களுக்கும் மரிக்காதவர்களுக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு வேறுபாடு என்னன்னு சொன்னா, மரித்தவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, செயலற்று காணப்படுவார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிறவர்கள் செயலாற்றி கொண்டே இருப்பார்கள், செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்தியார் சர்வ வல்லவர், அவர் இந்த இடத்துல இருக்க வாய்ப்பில்லை. அவர் உயிரோடு எழுந்து செயலாற்ற போய்விட்டார், செயல்பட தொடங்கி விட்டார். செயல்பட தொடங்கினவரை செயலற்றவர்களுடைய இடத்திலே நீங்கள் காண முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஓய்ந்திருந்ததை குறித்து நீங்க படிக்கும் போது, ஒரே ஒரு இடத்துல ஓய்ந்திருந்தார். எங்க? அவர் படுத்து தூங்கினது கப்பல்ல, அந்த படகிலே, கடலிலே அவர் படுத்து தூங்கினார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, அவர் ஓய்வின்றி உழைத்து கொண்டிருந்தார், ஊழியம் செய்து கொண்டிருந்தார், ஓடிக்கொண்டே இருந்தார். அப்படி என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆண்டவர் ஓய்வு கொடுக்கிற வரைக்கும் ஓய்வின்றி ஆண்டவருக்காக நாம் உழைத்து கொண்டே இருக்கணும். எதையாவது ஆண்டவருக்காக நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுகிறதை தான் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். பெருமான் செய்ய பாடுகிறது போல எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்போம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இரவு பகலாக வேதத்தை தியானிப்போம். அவர் அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். எதையாவது நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது கர்த்தருக்காக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்துக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு சாட்சியாக எடுத்து அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எதையாவது செய்ய வேண்டும், அவர் இங்கே இல்லை. செயலற்றவர்களுடைய இடத்திலே செயலாற்றுகிறவர் இருக்க முடியாது. அடுத்ததாக வாசிக்கிறோம் 6 தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே சொன்னார், அதை செய்து காட்டிவிட்டார். உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார், உயிர்த்தெழுந்து விட்டார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறி விட்டதா என்று நான் பார்க்கும் பொழுது, அநேகர் அவிசுவாசப்பட்டு சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஐயா, எங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார், இத்தனை மாதங்களுக்கு முன்பாக இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார், ஆனா இன்னும் நடக்கலையே அப்படின்னு கேட்டா, கர்த்தர் சொன்னபடியே செய்வார். இந்த இடத்துல சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆனா சொன்னபடியே உயிர் தெழுகிறதுக்கு முன்பதாக என்ன வந்தது? மரணம் வந்தது. அந்த மரணம் எதனால வந்தது? சிலுவை பாடுகள், உபத்திரவம், வேதனை, வலியினாலே வந்தது. அப்போ உயிர் தெழுதல் சொன்னபடி நடக்கும், ஆனா அந்த உயிர் தெழுதலுக்கு முன்பதாக மரணம், அந்த மரணத்துக்கு முன்பதாக வேதனை, அடிகள், அவமான பாடுகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் பட்டு கொண்டிருக்கிற பாடுகள், அவமானங்கள், இதையெல்லாம் நாம் தாண்டி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அந்த ஒரு உயர்வை கொடுப்பார். அது வரைக்கும் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமையும் விசுவாசமும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் சொன்னபடியே, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே, அவர் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு உயர்வை அவர் கொடுப்பார். சீக்கிரத்திலே அந்த உயர்வை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அடுத்ததாக நாம் 6 வாசிக்கும் போது தூதன் சொல்லுகிறார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
தூதன் எப்படி இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறார் என்று சொன்னால், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பெயர் வந்து சினிமாக்காரங்களாம் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க கூட பெரியவங்க கூட இயேசு கிறிஸ்துவோட பெயருக்குரிய மரியாதையை கொடுப்பது கிடையாது. இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் 4 வசனங்களிலே இந்த தூதன் யார் என்று சொன்னால், வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது பூமி மிகவும் அதிர்ந்தது. ஒரே ஒரு தூதன் தான் வந்திருக்கிறார். அந்த ஒரு தூதன் இறங்கின போதே பூமி மிகவும் அதிர்ந்தது. அந்த தூதனுடைய தோற்றம் மின்னலை போன்று இருந்தது. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தூதனும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சாதாரணமா அலட்சியமான பேசுற அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஏன் இயேசு வச்ச இடத்த வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிருக்கலாம்ல? இல்ல, கர்த்த. ஏன்னா இந்த தூதர்கள் அவர் யார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுக்க வேண்டும். ஐயா, நான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுப்பது? நீங்க ரெண்டு விதத்துல கொடுக்கலாம். நீங்க வார்த்தையாலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலாம். ரெண்டாவது, உங்க வாழ்க்கையாலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலாம். வார்த்தையாலே எப்படின்னு சொன்னா, நீங்க கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருக்குரிய கனத்தை கொடுக்க முடியும். துதிப்பது என்று சொன்னால் அவர் யாராக இருக்கிறார் அதை அவரை நீங்க புகழ்ந்து பாடி அவரை துதிக்கும் போது அவரை கனப்படுத்துறீங்க. அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நீங்க அவருக்கு கனத்தை செலுத்துறீங்க. நன்றி அற்றவர்களாய் போகாமல் நன்மைகளை மட்டும் வாங்கி கொண்டு நன்றி செலுத்தாமல் போனால் அவருக்கு கனத்தை நாம் கொடுப்பது இல்லை. ஆகவே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி சொல்லும் போது கர்த்தருக்கு கனத்தை செலுத்துறீங்க. அப்போ நம்ம கனத்தை செலுத்தணும். ரெண்டாவதாக, வாழ்க்கையின் மூலமாக கர்த்தருக்கு நம்ம கனத்தையும் மரியாதையும் நம்ம செலுத்தணும். எப்படி வாழ்க்கையில எப்படி மரியாதை செலுத்துறது? 4 காரியங்கள் வேகமா சொல்லிடுறேன். உண்மையாய் வாழும் பொழுது, கடினமாய் உழைத்து வாழும் பொழுது, அடுத்தது பரிசுத்தமாய் வாழும் பொழுது, கடைசியாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையாய் வாழும் பொழுது கர்த்தருக்கு நாம் கனத்தை செலுத்துகிறோம். உண்மையாய் வாழணும், உழைத்து வாழணும். யூ நீட் டு பி ஹானஸ்ட், யூ நீட் டு பி அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். கடினமா உழைச்சி நீங்க உண்மையா இருக்கும்போது நீங்க கர்த்தருக்கு கனத்தை செலுத்துறீங்க. 4 பேர் பார்க்கும்போது பாருங்க, அந்த கிறிஸ்தவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு கடினமா உழைக்கிறான் பாருங்க, அப்படின்னும் போது கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்க. அதே நேரத்துல நம்ம சோம்பேறியா இருக்கும் போது பாருங்க, இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் இப்படிதான் சோம்பேறியா இருப்பாங்க, அப்படின்னா ஆண்டவருடைய பேர் அங்க அடிபடுது, ஆண்டவருடைய பேர் தூஷிக்கப்படுது. ஆகவே நாம் உண்மையாய் வாழும் பொழுது, நாம கடினமாய் உழைக்கும் பொழுது, தாழ்மையா இருக்கும் போது, அது மாத்திரமல்ல நான் பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தருக்கு நாம் கனத்தை செலுத்துகிறோம். நான் ஏன் வந்து பரிசுத்தமா வாழணும்? நான் குடிச்சிட்டு ரோட்ல கடந்தேன்னா 4 பேர் இதை பாருங்க கிறிஸ்தவன் கூட இப்படி கடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் பரிசுத்தமாய் வாழும்பொழுது கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறோம். ஆகவே நாம் பாவத்தை செய்வதை தவிர்க்க வேண்டும். தாழ்மையா இருக்கும் பொழுது, பெருமையா இருந்தா அதை பாருங்க கிறிஸ்தவங்களாம் அப்படிதாங்க பெருமையா அலைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே தாழ்மையா இருந்து கர்த்தருக்கு நாம் கனத்தை செலுத்த வேண்டும். அடுத்ததாக இந்த தூதன் சொன்ன 5வது காரியம் என்னவென்று சொன்னார், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். இத உங்களுக்கு எளிதான முறையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீக்கிரமாய் செல்லுங்கள், சாட்சியை சொல்லுங்கள். சீக்கிரமா இங்க எது கிளம்புங்க, சீக்கிரமா செல்லுங்கள், அங்க போய் சாட்சியை சொல்லுங்க, இயேசு உயிரோட எழுந்தார். சரி, இப்ப நம்ம சீக்கிரமா எங்க போறது? வீட்டை விட்டே வெளியே போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். எங்கேயும் நம்ம வெளியே போக முடியாது. சாட்சியா சொல்லுங்க. இன்ன காலத்துல நம்ம சாட்சியா சொன்னா யாரும் ஏத்துக்கொள்வதும் கிடையாது, மாறாக நம்ம அடிப்பதும் அல்லது ஆண்டவருடைய பேரை தூஷிப்பதும் இந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறது. அப்போ நம்ம வெளியவும் போக முடியாது, இயேசுவை பத்தியும் சொல்ல முடியாது. அப்ப எப்படி நாம் ஆண்டவரை பத்தி சொல்லுவது? எப்படி சுவிசேஷம் வெளியே செல்லுவது? சிம்பிள், 2 காரியம். 1, சிச்சையை சகிப்பதின் மூலமாகவும் சாட்சியாக வாழ்வதின் மூலமாகவும் நீங்க ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு நீங்க என்ன செய்யலாம்? சுவிசேஷமாக சொல்லலாம். எப்படி? சிச்சையை சகிக்கிற ஒரு கிறிஸ்தவங்களா நம்ம இருக்கணும். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதி சொல்லும்பொழுது, நீ நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் அல்லது தேவ பிள்ளைகள் தீங்கு அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறோம், வாக்கு தத்துவம் வாங்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம், என்னை பொத்தி யாராவது நல்லதா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா அதை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் தீங்கு அனுபவிக்கிறதுக்கு யாருமே ஆயத்தமா இல்லை. இன்றைக்கு நாம் வீட்டுக்குள்ளே
இந்த ரீசன்ட் டேஸ்ல, இந்த கடந்த நாட்கள்ல பார்க்கும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு செய்திகள் வருகிறது. என்ன, கணவன் மனைவிக்கும் பிரச்சனை, கணவன் மனைவி அடிச்சிட்டான், இல்ல மனைவி கணவனுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் அதிகமாக பரவுகிறது. ஏன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சகிப்புத்தன்மை கிடையாது. அப்போ முதலாவது நம்முடைய சிச்சைகளை சகிக்க வேண்டும், சிச்சைகளை சகி வீட்டுல, ரெண்டாவது அக்கம் பக்கத்துல, பக்கத்தக்கத்துல நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு செட் ஆகல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம அதை பொறுத்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அப்பொழுதுதான் நம் சுவிசேஷத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க எப்பொழுதும் பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறவங்களா இருந்தா, இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுறவங்களா இருந்தா எப்படி சுவிசேஷத்தை நாம் சொல்ல முடியும், யோசித்து பாருங்கள். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் சொந்த பந்தங்களோடு கூட சமாதானமா இருக்கணும், சண்டை போடாம இருக்கணும். படிக்க போற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, எல்லா சர்ச்சுக்கு போற இடத்துல, சபை விசுவாசிகளோடு கூட, எல்லாரோடு கூட சமாதானமா இருக்கும் பொழுதுதான் இந்த காலத்துல நீங்கள் சாட்சியாக நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அடுத்ததாக அந்த தூதன் சொன்ன வார்த்தை 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். 6வது வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, அவர் உங்களுக்கு முன்பாகவே அவர் போய்கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த ஸ்திரீகள் கிட்ட அந்த தூதன் சொன்னது, நீங்க போய் சீஷர்கள் கிட்ட சொல்லுங்க, சீஷர்கள் எங்க இருக்கிறாங்க, கலிலேயால இருக்காங்க. நீங்க கலிலேயாக்கு போறீங்க, ஆனா போய் நீங்க சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. அதனால நீங்க போறதுக்கு முன்னாடி அவர் அங்க போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இந்த உலகத்திலே எந்த போராட்டத்தையும் தனிமையா சந்திப்பதல்ல. ஏனென்று சொன்னால் அதே அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அவங்க கிட்ட சொன்னாரு, நான் கலிலேயாவுக்கு அவங்க அங்க போவேன், நான் இருப்பேன் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு அருமையான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லல, இருக்கிறேன் சொல்லுகிறார். இருக்கிறேன் என்ற வார்த்தை என்ன தெரியுங்களா, ஆக்சுவலா அங்க இருப்பேன்னு தான் சொல்லணும், ஐ வில் பி வித் யூன்னு தான் சொல்லணும். ஆனா இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு, ஐ ஆம் வித் யூன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, மோசைய பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை, யாராவது நீ யார் யார்பா உன்னை போ சொன்னதுன்னு கேட்டா சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்னை அனுப்பினார்னு சொல்லு. ஐ ஆம் தட் ஐ ஆம் இஸ் த ஒன் ஹூ சென்ட் யூ டெல் டு யுவர் சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுங்களா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருப்பார். நாளை தினம் எப்படியாக இருக்க போகிறது, எதிர்காலம் எப்படியாக இருக்க போகிறது என்பதை குறித்து பயப்படாதீங்க, அவர் உங்களோடு கூட இருந்து பாதை காட்டுவார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். எதற்கு முன்னாடி போகணும் தெரியுங்களா, யுத்தத்திலே அவர் முன்னே ராஜாவாக கடந்து சென்று உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்காக கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்களை நோக்கி வருகிற அம்புகளை அவர் ஒரு கேடகமாய் இருந்து உங்களை பாதுகாக்கும்படி அவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அதனால எதையும் பார்த்து பயப்படாதீங்க, வாதையை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஒன்னே ஒன்று நினைச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி இயேசு ராஜா போறாரு, அவர் என்னை பாதுகாப்பார், எனக்கு பாதையை காட்டுவார், பாதுகாப்பையும் கொடுப்பார், நடக்க வேண்டிய பாதையும் காட்டுவார், உங்களுக்காக கோணலானவைகளை செவ்வையாக்குவார். கடைசியாக அந்த தூதன் சொன்ன வார்த்தை, அங்கே அவரை காண்பீர்கள். அங்க நீங்க அவரை காண்பீங்க, எங்க, கலிலேயாவில் நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதன் அந்த ஸ்திரீகளுக்கு சொன்னார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா, நாமும் அவரை காண போகிறோம் மத்திய ஆகாயத்தில். இதை குறித்து நாம் யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யோவான் 14:3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அப்போ ஆண்டவரை நாம் பார்க்க போகிறோம், முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அப்ப அது வரைக்கும் என்ன பாஸ்டர் பண்றது, அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சிரமங்களை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சில சிரமங்கள் வருதா, அந்த சிரமங்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா எடுத்துக்கணும். ஏன் வசனம் அப்படி சொல்லுதுன்னா, இன்னைக்கு
ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு அருமையான வார்த்தை அதுக்கு என்ன தெரியுங்களா, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதே அல்ல. அதான் பெருமாட்சி அழகாக பாடுகிறார், ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இப்ப பாருங்க, ஈடு இணையில்லாத ஒரு மகிமை நீங்க இன்னைக்கு பட்டு கொண்டிருக்கிற சிரமங்களுக்கு கத்தர் கொடுக்க போறார். எனக்கு என்ன புரியலையே பாஸ்டர் அப்படின்றீங்களா? இப்ப நம்ம குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு கல்யாணம் வைங்க, இந்த கல்யாணம் வந்துருச்சுன்னா சிலர்லாம் மூணு நாள் கூட தூங்காம வேலை பார்ப்பாங்க, ஒரு வாரம் கூட ஓய்வே இல்லாம வேலை பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பக்கம் சிரமமா இருக்கும், ஆனா என்ன தெரியுமா, ஒரு பெரிய சந்தோஷம். இந்த தோரணத்தை பார்க்கும்போது, அந்த லைட் எல்லாம் பார்க்கும்போது, என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்க போது அப்படின்ற அந்த சந்தோஷத்துல சிரமமே தெரியாதுங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு உங்க குடும்பத்துல சிரமமா, வேலையில சிரமமா, உங்க சரீரத்துல சிரமமா, எதை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார், அவரோடு கூட நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். அந்த சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை நாம் கடந்து வருவோமா? இந்த நாள் முதல் அந்த சந்தோஷத்தோடு நாம் வாழுவோமா? கண்களை மூடி நாம் செவிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளிலே தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்ன ஏழு காரியங்களை தியானிக்க கிருபை செய்தீரே. இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம், ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தாலும் சிறுவையில அறையப்பட்டதை ஒரு நாளும் நீர் மறப்பதில்லை, நாங்கள் படுகிற வேதனைகளை நீர் மறப்பதில்லை. ஏற்ற நேரத்தில் அந்த வேதனை இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்க போகிறீராச்சா. உம்முடைய அருமையான பிள்ளை பட்டு கொண்டிருக்கிற வேதனையினுடைய ஆழம், அது எல்லாம் நீர் அறிந்திருக்க, ஏற்ற நேரத்தில் நீர் விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லுகிற தயவுக்காய் நன்றி. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சந்தேகங்களுக்கான பதிலை நீர் கொடுக்க போற தயவுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகளுடைய பெயரை நீர் அறிந்திருக்கிறீராச்சா. அவர்கள் உண்மை ஒவ்வொரு நாளும் தேடுகிறதை நீர் அறிந்திருக்கிறேன். உண்மை தேடுகிறவருடைய பிள்ளைகளை பெயர்களை நீர் அறிந்திருக்கிறீர். உன்னை நான் அறியேன் என்று சொல்லாமல் உன்னை நான் அறிவேன் என்று சொல்ல போறதைக்காய் நன்றி. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒருவேளை இருதயமாகிய அறை பூட்டப்பட்டு அதுக்குள்ளே அழுது கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் இந்த நாளிலே அவர்களுக்கு நீர் சமாதானம் என்று சொல்லுகிற தயவுக்காய் நன்றி. எல்லா காரியத்திலையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிற தயவுக்காய் நன்றி. மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு வழிமாறி போய் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார், இந்த நாளிலே அந்த பதினோரு சீஷர்களையும் மீண்டுமாக டிராக்ல நீர் போட்டது போல, மீண்டுமாக ஊழியத்தின் பணியில அமர்த்தினது போல, உடைய பிள்ளைகளை இந்த நாளில மீண்டும் அதே ஜப வாழ்க்கை, ஆதியிலே கொண்ட அன்பு, ஆண்டவரே உமக்காக வைராக்கியம் பாராட்டினது, ஊழியம் செய்தது, அதிலே உடைய பிள்ளைகளை மீண்டும் நான் இன்றைக்கு உன்னை நான் அழைக்கிறேன் என்று கொடுக்கிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல அப்பா, நீர் அந்த தூதன் சொன்ன வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசின இரண்டாவது காரியம், அவர் இங்கே இல்லை, அவர் செயலற்று போயிருக்கிற மரித்து போனவர்கள் மத்தியிலே இல்லை, அவர் செயல் ஆற்றுகிறவராக சர்வ வல்லவராக கடந்து போயிருக்கிறார் என்று சொன்னதை போல, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உமக்காக செயல்படுகிறவர்களாக, செயல் ஆற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. உடைய பிள்ளைகளை அப்பா செயலற்ற நிலைமையிலிருந்து செயல் ஆற்றுகிறவர்களாக மாற்றுவீராக. எப்போது துதித்து செபித்து வேதத்தை தியானித்து நன்றி செலுத்துகிறவர்களாக மாற்றுவீராக, உமக்காக கொடுக்கிறவர்களாக, உமக்காக உழைக்கிறவர்களாக மாற்றுவீராக. ஆண்டவரே அந்த தூதன் சொன்ன மூன்றாவது வார்த்தை, அவர் உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ சொன்ன வாக்குத்தத்தம் இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே ஏற்ற நேரத்திலே இந்த பாடுகளுக்கு பின்பதாக நான் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தயவுக்காய் நன்றி. நீ விசுவாசத்தோடு காத்திரு, இந்த பாடுகளுக்கு பின்பதாக ஒரு பெரிய உயர்வை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவரே அந்த தூதன் மின்னலுக்கு ஒப்பான ஒளியை உடையவனாய் இருந்தும், அவன் இறங்கின போது பூமி மிகவும் அதிர்வு கூடியதாய் இருந்தும் கூட, அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். ஆமாண்டவர், எங்களுடைய வார்த்தையின் மூலமாக உம்மை கனப்படுத்துகிறாக, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்மை கனப்படுத்துகிறாக, எங்களை மாற்றுவீராக, உடைய பிள்ளைகளை அப்படியாக மாற்றுவீராக ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரே சீக்கிரமாய் நீங்கள் போய் அவரை குறித்து சொல்லுங்கள் என்று சொன்னீராஜா. இந்த காலகட்டத்திலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக சுவிசேஷத்தை ஆண்டவரே சொல்ல அப்பா அந்த பாடுகளை நாங்கள் சகிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. பாடுகளை சகித்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நாங்கள் வாசித்த அந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எதை நினைத்தும் பயப்படாமல் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் எனக்கு பாதை காட்டுவார் என்று விசுவாசிக்க உதவி செய்யும். கடைசியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் ஒரு நாள் என்னை வந்து அழைத்து செல்வார். ஆகவே நான் இந்த சிரமங்களை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்பட உதவி செய்யும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? எராத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, முழுலமே அடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எராத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.